பதுமா மாற்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கற சொல்ற கண்காட்சி தான் இப்ப வெச்சிருக்கோம் பாருங்க நெகிழி வந்து காகிதத்தை வந்து ஆட்டி கூடையா செஞ்சிருக்கோம் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டு பயன்படுத்தற ஒரு சாக் பீஸ் வெச்சுக்கலாம் ஒரு அழகான டம்ளர் வெச்சுக்கலாம் அப்புறம் வந்துட்டு தாவர செல் விலங்கு செல் செஞ்சிருக்கோம் தாவர செல் விலங்கு செல் எல்லாம் செஞ்சு அதெல்லாம் கலர் பண்ணி வெச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பெரிய ஒரு கூட மாதிரி வெச்சிருக்கோம் சணல் பேக் பயன்படுத்தலாம் அப்புறம் பெண் குயின் மாதிரி செஞ்சிருக்காங்க குழந்தைங்க மஞ்சப்பை துணிப்பை இந்த மாதிரி பயன்படுத்தணும் நோ டு பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்த கூடாது பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் துணிப்பை வெச்சிருக்கோம் இதெல்லாம் பயன்படுத்த கூடாது பிளாஸ்டிக் கூட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு பிளாஸ்டிக் விளையாட்டு சாமானங்கள் இது மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருக்குது இதெல்லாம் மாற்று பொருட்கள் நெகிழிக்கு பதுவாக என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு கண்காட்சியாக வச்சுருக்குறோம் நெகிழி வந்து மண்ணில் வந்து 1000 வருஷம் ஆனாலும் என்ன ஆகாது மண்ணில் மக்கி போகாது நெகிழி வந்து மண்ணுக்கு அரக்கல் எமல் மண்ணை வந்து என்ன பண்ணும் மலடாக மாற்றும் அதனால் மண்ணில் மக்கக்கூடிய மக்கும் பொருட்களை பயன்படுத்தணும் மாற்று பொருட்களான இளநீர் குடிக்கும்போது ஸ்ட்ராங் பயன்படுத்தக்கூடாது அது பொதுவாக நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் குடிச்சுக்கலாம் அப்புறம் ஸ்பூன் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் பயன்படுத்தக்கூடாது சில்வர் ஸ்பூனு மர ஸ்பூன் எல்லாம் பயன்படுத்திக்கலாம் தவிர்க்கவே முடியாத பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கவசம் ஹாஸ்பிட்டலில் வந்து பிளட்டு ஏற்றும் போது ஒரு பேக் மாதிரி வச்சுருப்பாங்க பிளட்டு பேக் ரத்தப்பைகள்னு சொல்லுவோம் அது பிரசரிஞ்சு இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது பிளாஸ்டிக்கே கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சாகும் வேறு வழியே இல்லை அந்த மாதிரி பொருட்களை மட்டும் பிளாஸ்டிக்கில் பயன்படுத்திட்டு அவசியமான அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் தான் பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தும் மற்றதெல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக் கையிலேயே தொடக்கூடாதுன்ற உறுதிமொழி எடுத்துட்டு பிளாஸ்டிக்கு மாற்று பொருட்கள் என்னவோ அந்த காலத்திலேயே என்னென்ன பால் வாங்குறது எண்ணெய் வாங்குறதெல்லாம் வந்து தூக்கு பாத்திரத்துலையும் பாட்டில கண்ணாடி பாட்டிலையும் தான் வாங்குவாங்க இன்னைக்கு எல்லாமே கடை எழுந்திரிச்சு கண் மூடி முடிச்சதுக்கு நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக்லயே வந்துருச்சு ப்ரஷ் முதற்கொண்டு எல்லாமே பிளாஸ்டிக்ல வந்துருச்சு பிளாஸ்டிக்கை வந்து அதனால எந்த அளவுக்கு குறைச்சு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு பயன்படுத்திட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத ஒரு சிறு கல்வி ஓகேவா